வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கதம்ப குழம்பு, அதாவது எல்லா பருப்பும் சேர்த்து ஒரு குழம்பு ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வாழைக்காய் வந்து நார்மல் கறி தான், அதில் கொஞ்சம் புளி தண்ணியெலாம் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து குழம்புக்கு வரத்துக்கு வேண்டிய சாமான்லாம் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. நாளைக்கு பிளஸ் டூ எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிளஸ் டூ படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். முதல்ல நல்லா படிங்க, டென்ஷன் ஆக வேண்டாம். நைட்டு வந்து ரொம்ப நேரம் முழிச்சிருந்து படிக்க வேண்டாம். நம்ம ஏற்கனவே படித்து வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் நல்லா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. மிஸ் எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த இம்பார்ட்டன்ஸ்லாம் அழகாக நோட் பண்ணி வச்சுட்டு போகும்போது ஒரு நல்லா கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க. டென்ஷன் ஆக வேண்டாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை டென்ஷன் இல்லாமல் நல்லா எழுதுங்க, போதும். வேறு எதை பற்றி யோசிக்க வேண்டாம். அது மாதிரி எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டை பார்த்தோன்னே இன்னை நான் இதை படிச்சுட்டேன் நீ இதை படிச்சிட்டேன் அதெல்லாம் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை மட்டும் போய் எழுதுங்க, போங்க. எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாமல் நேராக எக்ஸாம் ஹாலுக்கு போய் என்ன தெரியுதோ அதை நீட்டாக அழகாக எழுதுங்க. டென்ஷன் ஆக வேண்டாம். முக்கியமான விஷயம், நைட் ரொம்ப நேரம் முழிச்சிருந்து படிக்காதீங்க. காலையில் சீக்கிரம் எழுந்து படித்தா பரவாயில்ல, ஏன்னா நமக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். அதனால் வந்து நைட் ரொம்ப நேரம் முழிச்சிருந்து படிக்க வேண்டாம். ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்வெஸ்சன் பேப்பர். ஸோ யாருமே டென்ஷன் ஆக வேண்டாம், நல்லா எழுதுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், க்வெஸ்சன் பேப்பர் பார்த்தோன்னே நமக்கு என்னெல்லாம் ஆன்சர் தெரியுதோ அதை முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிச்சிருங்க. அப்புறமா யோசிச்சு எழுதுறதுன்னு ஏதாவது ஒரு க்வெஸ்சன் நமக்கு இருக்கும் இல்லையா, அதை லாஸ்ட்டாக யோசிச்சு எழுதுறதெல்லாம் யோசிச்சு எழுதுறது வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம யோசிச்சு எழுதுறதெல்லாம் ஆரம்பித்தோன்னா நல்லா கரெக்டான தெரியற ஆன்சர்லாம் வந்து நம்மளால் எழுத முடியாது. அதனால் அதெல்லாம் பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். டென்ஷனே ஆக வேண்டாம், எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ டென்ஷன் ஆகாது. கடாயில் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் வரமிளகா. காரத்துக்கு ஒரு அஞ்சு வரமிளகா சேர்க்கிறேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் தனியா, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் தோரம்பருப்பு, கால் டீஸ்பூன் மிளகு. இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருது. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம வந்து கதம்ப பொடி குழம்பு தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வறுத்து வச்சுருக்கோம், அது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே வாழைக்காய்க்கு என்னென்ன மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, காரத்துக்கு வரமிளகா பொடி, பெருங்காயப்பொடி, கொஞ்சம் இஞ்சி, புளித்தண்ணி வந்து ஒரு கரண்டி, அதாவது கொஞ்சமாக கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். எல்லாமே புளி தண்ணியிலேருந்து காரம்லேருந்து எல்லாமே நீங்கள் எவ்வளோ வாழைக்காய் எடுத்துக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இந்த பக்கம் கர்ச்சட்டியில் நான் எண்ணெய் விட்டுருந்தேன், அதை நல்லா காஞ்சிட்டு நம்ம வாழைக்காய் கறிக்கு ரெடி பண்ணிடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். வாழைக்காய் வேகட்டும். இந்த பக்கம் பாருங்கள், நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா கதம்ப பொடி குழம்புக்கு, நல்லா ஆறி எடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வறுக்கும்போது மிளகாயில் காம்பு இருந்தது, இப்போ காம்பெல்லாம் ஆஞ்சாச்சு. இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். நம்ம வறுத்ததை வந்து நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் கர்ச்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன், நல்ல எண்ணெய் தான் விட்டுருக்கேன். அதில் வந்து கடுகு மட்டும் தாளித்தா போதும். அப்புறம் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெண்டைக்காய் கொஞ்சம் கருவேப்பில அதையும் சேர்த்துடலாம். நம்ம கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். வெண்டைக்காய் லைட்டாக வதங்கிடுத்து இப்போ புளித்தண்ணி சேர்த்துருவோம். ஒரு கொதி வரட்டும். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ இதை புளித்தண்ணி விட்டுருக்கேன், அதனால ஒரு கொதி வரட்டும். அப்புறம் உப்பையும் சேர்த்துடலாம். கதம்ப பொடியை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு நம்ம வந்து சேர்க்கலாம்.
கட்டி தட்டாம இருக்கணும், அதுக்காக தான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிட்டு சேர்க்க போறோம். கரைச்சி வச்சிருக்கிற இந்த பொடியையும் சேர்த்துருவோம். புளித்தண்ணியும் நல்லா கொதிச்செடுத்து இப்போ கரைச்சி வச்சதை சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொதி வரணும், தேவையான அளவு வெல்லம். இந்த பக்கம் குழம்பு வந்து கொதிக்கட்டும், அதுக்குள்ளே வந்து இந்த பக்கம் வாழைக்காய் ரெடி ஆகிட்டான்னு பார்க்கலாம். பாருங்கள், வாழைக்காய் நல்லா ரெடி ஆகிடுது, நல்லா வெந்துடுது. ஒரு செகண்ட் மிஸ் பண்ணால் கூட டக்குன்னு வெந்துடுது. பாருங்கள், ரெடி ஆகிடுது. இந்த வாழைக்காய் பார்க்கும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. பாருங்கள், வாழைக்காய் நான் பேசிகிட்டே இருக்கும்போது அடியில் வந்து பிடிச்சிருச்சா, இப்போ எடுத்து வச்சாச்சு, நம்ம முடிஞ்சிருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன் நான். நிறைய பேர் வந்து அந்த குழிப்பணியாரம் போடும்போது போட்டிருந்தீங்க. ஆமாம், பொருட்கள் குழிப்பணியாரம் போடும்போது போட்டிருந்தீங்க, தீஞ்சி போச்சு, நல்லா இல்லை, இதெல்லாம் ஒரு அப்படிலாம் போட்டிருந்தீங்க. எனக்கு என்னென்னா, வீடியோ எடுக்கும்போது என்ன ஆகும்னா, சில சமயம் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கும்போது வந்து நம்ம இதை மிஸ் பண்ணிவிடுவோம். நாம் இப்போ எடுக்கிற சமயத்தில் எடுக்கும்போதும் வந்து அதே மாதிரி ஆன் பண்ணலை, வீடியோ எடுக்கும்போது ஆன் பண்ணலை, கொஞ்சம் ஒரு செகண்ட் லேட் ஆனால் கூட நமக்கு வந்து அந்த இடம் வந்து தீஞ்சு போயிடும் சில சமயம். அதனால தான் வந்து சரி எதுக்கு இது வந்து மறைச்சி காமிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து தீஞ்சதோட தான் காமிச்சேன். ஆனால் ஃபுல் வீடியோ அழகாக வந்து எப்படி எடுத்திருக்கேங்கிறத உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதை யாருமே பார்க்கல, அதுக்கு பெரிய பாராட்டெல்லாம் வேண்டாம் ரொம்ப யாரும் என்ன. ஆனால் வந்து ஒரே அது பெரிய கமெண்ட் மாதிரி தீஞ்சி போச்சு தீஞ்சி போச்சு. நான் போட்டிருந்தேன், நான் எல்லாருக்குமே போட்டிருந்தேன், ஆமாம் தீஞ்சி தான் போச்சு, எடுக்கும்போது டைம் ஆகிடுது, எடுக்கிறதுக்குள்ளே அது தீஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கல்லை வந்து குழிப்பணியாரம் பண்ணிங்கன்னா பட்டு போல் வரும், டெஃபினட்டாக பட்டு போல் வரும். கமெண்ட்டும் போட்டிருந்தீங்க பட்டு போல் வரும், நீங்கள் தீஞ்சி வந்தது இப்படி தான் இருந்தது. சரி பரவாயில்ல, அதை பற்றி நான் கவலைப்படலை. ஆனால் அதில் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், தீஞ்சி வருதா இல்லை பட்டு போல தான் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பட்டு போல வரும் அந்த குழிக்கல் உருக்கல் குழிப்பணியாரத்தில். எதையுமே நான் மறைச்சி பண்ணுறது இல்லை. ஒரு டிஷ் ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் நல்லதாக ஒரு ரெசிபி அழகாக சூப்பராக டெக்கரேட் பண்ணிலாம் நான் காமிக்கிறது இல்லை. ஹேஸ் சச் எப்படி இருக்கோ, அது எப்படி வந்திருக்கோ, அது அப்படியே தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போதும் பர்ஃபெக்டாக வரும், அதில் எந்த மாற்றமுமே இல்லை. நான் சொன்ன அளவில் நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா அந்த ரெசிபி நான் எப்படி பண்ணுறேனோ அதே டேஸ்ட்டில் தான் உங்கள் வீட்டில் வரும். என்னடா இப்படி சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, ஏன்னா அதுக்கு அவ்வளோ பெரிய கொலக்குத்தம் பண்ணிட்டா மாதிரி அப்படி ஒரு அதுக்கு ஒரு ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்புலாம் எனக்கு அர்த்தம் கூட புரியல, அந்த மாதிரிலான ஒரு சிரிப்பு அப்படிலாம் போட்டிருந்தீங்க. தீஞ்சி போச்சு அதை பேசும்போது பார்க்கணும், அப்படியே டாட் டாட் டாட்டாக வச்சு அப்படியெல்லாம் கமெண்ட் போட்டிருந்தீங்க. சரி, அதனால தான் இன்றைக்கி இது பார்த்த உடனே டக்குன்னு ஞாபகம் வந்தது சொன்னேன். ஸோ தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இப்போ நம்ம வாழைக்காய் கறியும் ரெடி ஆகிட்டு நம்மளுடைய குழம்பும் பாருங்க. கொஞ்சம் இது வந்து எல்லா பருப்பும் சேர்க்கறதுனால கொஞ்சம் திக்காகும், நமக்கு வேணுங்கிற அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, என்னோட ரெசிபி எது நீங்க பார்த்தாலுமே நான் எப்படி பண்றேனோ அதே மாதிரி தான் வரும், கொஞ்சம் கூட மாறவே மாறாது. இப்போ ஒன்று பண்ணிட்டு ஃபினிஷிங் ப்ராடக்ட் வந்து புதுசாக கொண்டு வந்து வைக்கிறது அந்த மாதிரி பழக்கமே கிடையாது. நான் லைவாக நான் டெய்லி என்ன சமைக்கிறேனோ அதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் சில பேர் கூட போட்டிருந்தீங்க, டெய்லி சாம்பாரா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டெய்லி என்னங்க பண்ண முடியும், டெய்லி வெஜிடபிளை வச்சு யூஸ் பண்ணி பண்ணும்போது என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதில் என்ன டிஃப்ரெண்ட் கொடுக்கலாமோ அப்படி தான் கொடுக்க முடியும். டெய்லி சாம்பாரானா அதே சாம்பாரே தான், ஆனால் அதில் எவ்வளோ வேரியேஷன் இருக்குது. அந்த வேரியேஷனில் நீங்கள் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு வாட்டியும் சாம்பார் ஆகட்டும் குழம்பாகட்டும் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஒன்று மாதிரி ஒன்று இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்று கூட வந்து ஒரு மொச்ச குழம்பு பண்ணியிருப்பேன், அது வடகரி ஸ்டைலில் பண்ணியிருப்பேன். நான் பண்ண மாதிரியே நீங்கள் பண்ணி பாருங்களேன், நீங்கள் வடகரி சாப்பிட்ற டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றுமே பார்த்து பார்த்து என்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணால் கொஞ்சம் வித்தியாசப்படும் அப்படி பார்த்து பார்த்து தான் நானும் பண்ணுறேன். டெய்லி பண்ணும்போது இப்போ நான் வந்து வீடியோ பண்ணும்போதுனாலும் சரி, டெய்லி நம்ம பண்ணும்போது வித்தியாசமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று ஒன்றுமே பார்த்து பார்த்து வித்தியாசமாக பண்ணுறேன். ஆனால் நார்மலாக நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், ஒரு ரசம் பண்ணால் கூட்டு பண்ணுவோமா, கூட்டு பண்ணால் இன்னொரு காய் பண்ணுவோம், அவ்வளோதான். இல்லைன்னா சாம்பார் பண்ணால் ஒரு காய் இதுதான், இல்லை வெத்த குழம்பு ஒரு கூட்டு, இல்லை தொகையல் ரசம், இப்படி தான் இருக்குமே தவிர டெய்லி ஒவ்வொரு வாட்டி அந்த குழம்புலேயே வேரியேஷன் கண்டிப்பாக கண்டுபிடிக்க மாட்டோம். ஸோ நம்ம வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நீங்களும் பார்க்குறீங்க, நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஒவ்வொரு வாட்டியும் வித்தியாசமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து யோசனை பண்ணி இப்போ பண்ணுறேன். இன்றைக்கி பண்ணதுமே வந்து கதம்ப பொடி குழம்பு. ஸோ எல்லா பருப்பும் சேர்த்து வறுத்து அரைச்சி பண்ணும்போது அது திக்னஸும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம எல்லா பருப்பும் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால அதுவும் நல்லாயிருக்கும். நான் சொன்ன அளவில் நான் சொன்ன மாதிரி அப்படியே பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதே ரெசிபி அப்படியே தான் உங்கள் வீட்டில் வருங்க, கொஞ்சம் கூட மாறவே மாறாது. ஏன்னா அளவும் வந்து சொல்கிற அளவு ஒன்று, போடுற அளவு ஒன்று, செய்கிற அளவு ஒன்று கிடையாது, எல்லாம் கரெக்டான அளவு. நான் என்ன அளவில் போடுறேனோ அதே அளவு தான் சொல்கிறேன், அதே அளவு தான் நானும் செய்கிறேன். இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மூணு பேருக்கு நான் வச்சுருக்கேன், இதே மூணு பேர்லேருந்து நாலு பேர் வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம், அதே அளவு தான் அந்த குழம்பு வரும், அதில் கொஞ்சம் கூட வந்து கூடலாம் இருக்காது. ஆனால் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க, நான் பண்ண ரெசிபியை பார்த்துட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், நேற்று கூட ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க
கோதுமை அதாவது 6 ரெசிபிஸ் போட்டிருந்தேன், அது ரொம்ப சௌரியமா இருக்குமா, நீங்க 6 ரெசிபியும் சேர்த்து போடுறது ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து அந்த வாழைக்காய் கட்லெட் பண்ணி பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் அந்த உருண்டை ராகி உருண்டை பண்ண ரொம்ப சூப்பரா இருந்தது. எங்க பசங்க கூட எக்ஸாமுக்கு போறாங்க, 12th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அவங்களுக்கும். ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் வித்தியாச வித்தியாசமா கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியா படிச்சுட்டே இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்கிறத நல்லா ஹாப்பியா சாப்பிடுறாங்க. கோதுமை ரவையில வர தோசை பண்ணியிருந்த வழி அதுவும் நான் பண்ணி ரெடி பண்ணி அரைச்சி வச்சிருக்கேன். நைட்டு வந்து கோதுமை ரவை தோசை வாக்க போறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவும் வந்து அழகா எழுதியிருந்தாங்க. பண்ணிட்டு நிறைய பேர் வந்து நல்லா இருக்குங்கிற கமெண்ட்டை கொடுக்குறீங்க, அதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எனக்கு இந்த தீஞ்சு போச்சுன்னு சொன்னது நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஏன்னா நிறைய பேர் போட்டிருந்தாங்க தீஞ்சு போச்சு. நான் சில பேருக்கு ஏ சாமா தீஞ்சுதான் போச்சு, என்ன பண்றது டைம் ஆயிடுது அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அது ஒரு பெரிய குத்தமா பாக்குறாங்க, அதுல என்ன சின்ன சின்ன விஷயம் இருக்கு அப்படி பாக்கலாம் இல்லையா. ஆஃப் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க போட்டிருந்தாங்க, ஆஃப் பண்ணிட்டு பண்றீங்க, ஓ பரவாயில்லையே நீங்க கூட வந்து ஆஃப் பண்ணிட்டு பண்ற சமையல் வித்தியை கத்துக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு. அது ரொம்ப நேரம் ஆனதுனால தான் நான் ஆஃப் பண்ணிட்டேன், எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டு எடுத்தேன். நான் ஆஃப் பண்ணிடுறேங்க, ஏன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப தீஞ்சிட போகுது, அதனால நான் எடுத்துடுறேன்னு சொல்லி அப்படிதான் எடுத்தேன் நான். சரி ஓகே பரவாயில்ல, இப்போ நம்ம முடிச்சாச்சு. நம்மளுடைய வெண்டைக்காய் கதம்ப குழம்பு, வெண்டைக்காய்னு இல்லை, நீங்கள் எனி காய் எது வேணாலும், கத்திரிக்காய் பூசணிக்காய் பரங்கிக்காய் எந்த காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுடைய வெண்டைக்காய் கதம்ப பொடி குழம்பு ரெடி ஆகிடும். இந்த பக்கம் வந்து வாழைக்காய் வதக்கல் கறின்னு சொல்லுவாங்க, இதை புளிவிட்டு கறின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். வாழைக்காய் வதக்கல் கறி வந்து ரெடி ஆயிட்டோம். அடுத்தது வந்து நான் வந்து டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து சப்பாத்தி தான் பண்ண போறேன் இன்னைக்கு. சிம்பிளா ஒரு குருமா, உருளைக்கிழங்கு வேக வச்சு ரெடியா வச்சிருக்கேன். ஸோ சிம்பிளா ஒரு குருமா எப்படி பண்றது அப்படிங்கறத பாத்திரலாம் வாங்க. இந்த பக்கம் வந்து வாழைக்காய் வதக்கின வழியா அதே கரிச்சட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதே கரிச்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிருது. நம்ம வந்து உருளைக்கிழங்கு குருமா தான் பண்ண போறோம், ரொம்ப சிம்பிள் தான், எல்லாரும் பண்ற மாதிரியான குருமா தான், டக்குன்னு பண்ணிட போறோம். இதில் வந்து பட்டை 2 கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் சோம்பு. மூணு பச்சை மிளகாய், ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்ல பெருசாக ஒரே ஒரு வெங்காயம். இதெல்லாம் வந்து பச்சை வாசனை போக நம்ம வதக்கிக்கலாம். அப்புறம் தக்காளி புளியோதரை கூட, தக்காளி புளியோதரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா வந்ததுன்னு. புளிப்பாக இருந்த தக்காளி வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும், ஏன்னா நம்ம புளி விடாமல் தானே பண்ணுறோம், அந்த தக்காளி மட்டும் புளிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்படி புளிப்பு இல்லாத தக்காளி கிடச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தக்காளியும் கொஞ்சமாக வேணால் புளி ஆட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஆனால் வந்து தக்காளியிலேயே பண்ணி பாருங்களேன், அது நீங்கள் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் அது கூட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நல்லா வந்தது டிஃபன் பாக்ஸ், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க, தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுத்து இப்போ தக்காளி கொஞ்சம் மஞ்சப்படி உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் அப்படியே, கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் உப்பு, இதை நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கட்டும், அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அரைச்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு அரைச்சி அதே மிக்ஸி ஜார்லேயே வந்து கொஞ்சம் கசகசாவும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரு 5-6 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் தேங்காய், தேங்காய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தேங்காய் முந்திரி பருப்பு கசகசா எல்லாம் நல்லா அரைச்சாச்சுனாவே, இந்த பக்கம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி எடுத்து இதில் வந்து கொஞ்சம் வந்து இந்த ஸ்பெஷல் தனியா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நாம். இது வந்து மில் ஹவுஸில் கிடைக்கிறது. இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி போட்டுக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், அந்த காரத்துக்கு கரெக்டாக இருக்கும், இருந்தாலும் ஒன்றே ஒன்று மேலாக லைட்டாக கீறி போடுறேன். இப்போ அரைச்ச விழுதியும் சேர்த்துடலாம், கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம் தேவையான அளவு. தண்ணி விட்டுக்கலாம், சேர்த்துட்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்துருவோம் நாம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு இருந்தால் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லை எல்லா காய்கறியும் இருந்ததுன்னா எல்லா காய்கறியும் வேக வச்சு சேர்த்துக்கலாம், இல்லை பன்னீர் மட்டும் சேர்த்துக்கலாம், சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா அது கிடச்சுன்னா அது கூட நீங்கள் வந்து வெந்நீரில் போட்டு எடுத்துகிட்டு அது கூட சேர்த்துக்கலாம், ப்ரோட்டீனும் நிறையவே கிடைக்கும். ஸோ அது மாதிரி சேர்த்துக்கலாம், எல்லா காயும் இருந்தால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். இது வந்து சிம்பிளாக இன்னைக்கு உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருந்தது, ஸோ அதனால் அது வச்சுட்டு ஒரு குருமா வந்து சிம்பிளாக நம்ம பண்ணியிருக்கோம். இது நல்ல ஒரு கொதி வரட்டும்,
கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இந்த குருமா வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், பரோட்டாக்கு நல்லாயிருக்கும், இடியாப்பம், ஆப்பம், எல் தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ் வந்து காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் பாருங்க, நல்லா ஒரு கொதி வந்துடுது. மைல்டு டேஸ்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பாஸ்மதி அரிசி, சாதாரணமாக சும்மா பாஸ்மதி அரிசி வந்து கொஞ்சம் நெய் விட்டு வடித்து வச்சுட்டு அதை கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். நார்மல் ரைஸ்லேயே வந்து நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். மேலாக கொத்தமல்லி போட்டுருவோம், அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய உருளைக்கிழங்கு குருமா ரெடி. இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், பரோட்டா எல்லாத்துக்கும், ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க, வெண்டைக்காய் கதம்ப பொடி குழம்பு, அப்புறம் வந்து வாழைக்காய் வதக்கல் கறி. சப்பா இன்றைக்கி டிஃபன் பாக்ஸுக்கு சப்பாத்தி தான், அதனால் அது தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு குருமா. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவில் அப்படியே பண்ணிங்கன்னா டேஸ்ட் மாறாமல் அப்படியே வரும், டெஃபினட்டாக எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.